கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இன்று இயேசு தரும் வாக்குத்தத்தம் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை கொலோசேயர் 1:13. இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹலேலூயா. தேவ குமாரனா வெளிப்பட்ட கர்த்தரா இயேசு கிறிஸ்து ராஜா அந்த பூமியில வந்த நோக்கம் இருளில் இருக்க ஜனங்களை விடுதலை செய்ய வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில கூட எத்தனையோ பாவ காரியங்கள் உண்டு. என்னை யார் விடுதலை செய்வார் என்று அநேகர் கேட்பது உண்டு. இந்த பூமியிலே சர்வ சிருஷ்டிக்கும் எஜுமான், சர்வ லோகத்துக்கும் கிருபாதர் வழியாக நமக்காக ஜீவனை தந்தவர் இயேசு கிறிஸ்துவை நாம் யாரெல்லாம் விசுவாசிக்கிறோமோ அந்த நிமிஷமே இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலை செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே பாவ காரியங்கள், இருளின் காரியங்கள், எந்தெந்த காரியங்களிலிருந்து மனம் திரும்ப முடியாமல் இருக்கிறோமோ, இயேசு சொன்னார், நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். ஆம், இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஜீவ ஒளி பிரகாசிக்கும். நான் உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன் என்றார். ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற நாம் நம்முடைய வாழ்க்கையில இருள் காணப்படுகிறதா? இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்த நோக்கம் இருளிலுக்கு ஜனங்களை விடுதலை செய்ய வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில இருளான காரியங்கள் இருக்கும் என்றால் அவருடைய பாதபடியில் அறிக்கை செய்து நாம் விட்டுவிடும் போது ஜீவ ஒளியை நாம் பெற்றுக்கொள்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில மெய்யான ஒளி பிரகாசிக்கும். என்னை பின்பற்றுகிறவன், ஆம், ஜீவ ஒளி நம்முடைய வாழ்க்கையிலே பிரகாசிக்க வேண்டும் என்றால் நாம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல். ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும் போது நம்முடைய வாழ்க்கையில இருள் காணப்படாது. அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவதுதான் அவரை நாம் பின்பற்றுவது. நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும், அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா? நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் போது ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே இருளான காரியங்கள் இருந்தால் இந்த நாளிலே நாம் தேவனிடத்தில் அர்ப்பணிப்போம். அவர் நம்மை மீட்டெடுக்கிற தேவன். இருளிலக்க ஜனங்களை விடுதலை செய்ய தேவகுமாரனா வெளிப்பட்டவர். நம்முடைய வாழ்க்கையிலே பாவ காரியங்கள், பிசாசனுடைய கிரியைகள், எல்லா காரியங்களையும் விடுதலை செய்கிறவர். அவருடைய பாதபடியிலே நம்மை தாழ்த்தி அர்ப்பணிப்போம். அவர் நமக்கு விடுதலை தருகிறவர். நம்மை நாம் அர்ப்பணிப்போம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். பரம தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், பரம ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், நாள்தோறும் புது கிருபையினால நிரப்புகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஒவ்வொரு நாளும் எங்களை ஜீவனோட வைத்திருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த அதிகாலை வேளையிலே உம்முடைய பாதப்படியில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய கிருபை வெளிப்பட வேண்டும் ராஜா. விசேஷமாக இருளிலக்க ஜனங்களை வெளிச்சத்திலே அப்பா அழைத்து வர இந்த நாளிலே கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ராஜா. யாரெல்லாம் இருளிலே இருக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையிலே என் இயேசு கிறிஸ்து ராஜாவுடைய ஜீவ ஒளி பிரகாசிக்க வேண்டும். இயேசுவே அந்த மெய்யான ஒளி, நானே உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன் சொன்ன இயேசு கிறிஸ்துடைய ஒளி ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளையும் பிரகாசிக்க வேண்டும். என்னை பின்பற்றுகிறவர்கள் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று சொன்னீங்கப்பா. உம்முடைய வார்த்தை ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் அப்பா கடந்து செல்லட்டு ராஜா. இயேசுக்கு சுரத்ததுனாலே ஒவ்வொரு குடும்பமும் விடுதலை உண்டாட்டு ராஜா. அப்பா விசேஷமாக இந்த நாளில் என்னென்ன காரியத்துக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்காங்களோ அவங்களோட எல்லா தேவைகளும் சந்திக்கப்படும் ராஜா. அப்பா இருளான காரியங்கள்லேருந்து அப்பா நீங்கள் விடுதலை தர வேண்டும் ராஜா. அப்பா எந்தெந்த பாவ காரியத்திலேருந்து என்னையால் வெளியில் வர முடியலையே, என்னையால் விடுதலை பெற முடியல என்று யாரெல்லாம் ஜெபம் பண்ணி கொண்டிருக்காங்களோ அவங்களுடைய வாழ்க்கையிலே
இயேசு கிறிஸ்துவினுடைய மெய்யான ஒளி அப்பா ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளையும் பிரகாசிக்கும் ராஜா. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால ஒவ்வொரு குடும்பமும் விடுதலை உண்டாடு ராஜா. அப்பா அந்த நாளில் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவத்துக்காக ஸ்தோத்திரம் ராஜா. இருளில் இருக்க ஜனங்களை விடுதலை ஆக்கிய என்று சொன்னீங்க ராஜா. அப்பா உங்களுடைய வசனத்துக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா இந்த நாளிலே எங்களுக்கு இந்த வாக்கு தத்துவம் கொடுத்தீங்களே அந்த கிருபைக்கா ஸ்தோத்திரம் 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 ராஜா. இப்பொழுது உங்க மகனோடு யாரெல்லாம் இணைந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்காங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா இருளான காரியங்கள் எல்லாம் அப்பா விடுதலை செய்து நீங்க அப்பா மகிமைப்படுவேன் ராஜா. உங்க நாம மாத்திரம் மகிமைப்படுவேன் ராஜா. ஒவ்வொரு ஆத்துமங்கள் விடுதலை உண்டாகட்டும் அப்பா. இயேசுக்கு ஸ்ரத்தினாலே அப்பா அந்த நாளில் எல்லா காரியங்களையும் வேலி அடைத்து மூடி மறைத்து நீங்க பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் ராஜா. உங்க ஜீவனுக்குள்ளே அப்பா அந்த நாளை ஃபுல்லா ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. எங்களுடைய குறைகள் குற்றங்கள் எல்லாம் மன்னிங்க ராஜா. அப்பா உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாம் எந்தெந்த காரியங்கள் நாங்கள் செய்திருக்கோமோ அந்த எல்லா காரியங்களையும் மன்னித்து எங்களை நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும் ராஜா. உங்க ஜீவனுக்குள்ளே எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம் இயேசுக்கு ரத்தத்துக்குள்ளே. அப்பா இப்பொழுது மகனோடு யாரெல்லாம் இணைந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்காங்களோ அவங்க எல்லாருடைய ஆவி ஆத்மா சரீரம் சிந்தனை நிலை ஃபுல்லா இயேசுக்கு ரத்தத்துக்குள்ளே அப்பா வேலி அடைக்கப்படும் ராஜா. அப்பா ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் தேவ சமாதானம் கடந்து செல் ராஜா. ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளையும் ஜீவ ஒளி கடந்து செல் ராஜா. ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளையும் இயேசுக்கு ஸ்ரத்தத்தினால தேவ சமாதானம் உண்டாகட்டும் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளையும் இயேசுக்கு ஸ்ரத்தத்தினால ஆசீர்வதிக்கிறோம் ராஜா. அப்பா அந்த நாள் முழுவதும் அப்பா உம்முடைய கிருபையினாலே உம்முடைய மகிமையினாலே அப்பா பரிசுத்தாவினால் நிரப்பி அப்பா நீங்க மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. அன்பின் அபிஷேகத்தினால் நிரப்புங்க ராஜா. அப்பா இப்பொழுது என்னென்ன தேவைகளுக்காக ஜெபம் பண்ணி கொண்டாலோ அவங்களோட எல்லா தேவைகளையும் என் இயேசுக்கு ராஜா சந்திப்பீராக. உங்க ஜீவனுக்கு எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தரா இயேசுக்கு ராஜாவுடைய பாதவிடிலே எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் சிந்து நினைப்புள்ள கர்த்தரா இயேசுக்கு ரத்தத்துக்குள்ள ஒப்பிடுறோம். இயேசு கிறிஸ்து மூலியமா கேட்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே ஆமேன். தேவனுக்கே மகிமுண்டாவதாக. கர்த்தர்தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன். கர்த்தரா இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.